உலக அரசியல்களில் மிக பெரும்பான்மையான அரசியல் தோற்றம் மற்றும் மறைவு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிரித்தாளும் அரசியல் ஹிட்லர்கிட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நிகழ்கால அரசியல் இந்தியாவில் பிற நாடுகளில் எல்லா இடங்களிலும் இந்த பிரித்தாளும் அரசியல் தான் இருக்கு. ஏன்னா அதை வச்சுதான் அரசியலை நகர்த்த முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது ஸ்ரீலங்காவுக்கும் சேர்ந்து சுதந்திரம் கொடுத்தாங்க, பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க, பாகிஸ்தானை ரெண்டா பிரிச்சு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கொடுத்தாங்க, அது இப்போ பங்களாதேஷ் ஆகிருக்கு, அப்புறம் பர்மாவுக்கு கொடுத்தாங்க. இப்படி பலதரப்பட்ட நாடுகளுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கிற பொழுது எப்படி சுதந்திரம் வந்தது என்று தெரியாமல் சுரோனுக்கு வந்தது, இலங்கைக்கு வந்தது. அப்பொழுது அங்கே ஒரு பிரிவினை, அவங்க போகும்பொழுது சிங்களரிடம் அதிகாரங்களை கொடுத்து விட்டு போயிட்டாங்க. ஆனால் நிர்வாகங்களில் பல பல இடங்களில் இருந்தது தமிழர்கள். அப்போ அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிணக்கை வந்து சரி செய்யும் போதும் அதை வந்து அரசியலை ஆக்கிற பொழுது தமிழ் மற்றும் சிங்களர்கள் என்கிற இரு பிரிவினைப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேயும் இதே தான், எல்லாருமே முஸ்லீம்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அவங்களுக்குள்ள சன்னிசியாக முஸ்லீம்கள்ங்கிற மாதிரியான பாகுபாடுகள் இருக்கும். அப்புறமா வந்து உருது பேசுகிறவங்க மற்றும் வங்கமொழி பேசுகிற முஸ்லீம்கள்னு. பர்மாவில் பார்த்தீங்கன்னா பர்மா பர்மியர்கள் மற்றும் பிற நாட்டை சேர்ந்தவர்கள், அதனால தான் அங்கேருந்து தமிழர்கள்லாம் அடித்து துரத்தப்பட்டாங்க. வெளியில் வந்து ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சு. இது மாதிரி வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் கருப்பு இன சம்பந்தமானது. சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சொத்துரிமைகளை வைத்து வந்தவர்கள் வெள்ளையர்கள், அந்த நாடு வந்து ஒரு கற்பன நாடு. பட் அங்கே வந்து பணம் மற்றும் பணம் இல்லாதவர்கள் நிறம் சார்ந்த ஒரு பிரிவினைவாத அரசியல் முன்னெடுக்கப்பட்டது. இப்படி உலகளாவிய ஹிட்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூதர்கள் மற்றும் ஜெர்மானியர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு யூதர்களுக்கு எதிராக கொன்று குவித்து யூதர்களுக்கு எதிரான ஒரு துஷ்பிரயோகத்தை அவர்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக அரசியலை செய்தார். இப்படி உலகம் பூராமே இந்த பிரிவினைவாத அரசியல் தான் முன்னெடுக்கப்படுது. அது வந்து எந்த விதமான இப்போ வந்து கம்யூனிஸ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வலதுசாரி சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, ஒரு திராவிட அரசியலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்களை பிரித்து ஆளுவது அதுங்கிற அரசியல், அதுக்கு மேலே தான் அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கும். மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக, வாழ்விடர்கள் ரீதியாக, உணவு ரீதியாக, படிப்பு அதாவது கற்றது சார்ந்த அந்த ரீதியெல்லானது, இப்படி ஏதாவது ஒரு பிரிவினையை பயன்படுத்தி தான் அங்கே அரசியல் செய்ய முடியும். இதுதான் உலக அரசியல்.